ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து டூர் ஆஃப் மதுரை ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு பண்ணணும்னு நினச்சேன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ வந்து சம்டைம்ஸ் நம்ம 3:00 வந்து நைட்டு ரீச் ஆயிடும். ஸோ அந்த டைமில் வந்து ஹோட்டல்ஸில் வந்து சில ஹோட்டல்ஸில் வந்து செக்இன் வந்து அலோவ் பண்ணுவாங்க, அண்ட் ஈவன் அந்த ஏர்லி செக்இன்னா வந்து 1 day சார்ஜ் ஃபுல்லாக பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு ஸ்டேஷன்லேயே வந்து இருந்தால் லைக் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும், ஐ மீன் ஸ்டேஷன் க்ரௌடாக இருந்தால் சேஃபாக இருக்கும், அண்ட் அதர்வைஸ் அந்த ஏசி ப்ரீபெய்ட் ரூம் அந்த மாதிரி இருந்தால் வந்து நம்ம அங்கே கூட வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ அது சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன வந்து ஸ்டேஷனில் இருக்குது அப்படின்றத கவர் பண்ணுறதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஹோம் டவுன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் எந்தெந்த பிளேசஸ் போகிறேனோ அங்கேயுமே வந்து நான் இந்த டூர் ஐ மீன் டூர் வீடியோ வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் அது டெஃபரெண்ட்டாக ஐ திங்க் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நானே வந்து ட்ராவல் பிளான் பண்ணுறப்போ வந்து அந்த மாதிரி யோசிப்பேன். ஸோ அந்த ஸ்டேஷன் வந்து சேஃபாக இருக்குமா இல்லை என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்னு. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த ஐ மீன் ரொம்ப பாப்புலரான ஸ்டேஷனில் இருக்கும், பட் ஸ்டில் சில விஷயங்கள்லாம் வந்து நானே வந்து ஆல்மோஸ்ட் லைக் மதுரையில் 25 மேலே இருக்கேன், பட் ஸ்டில் எனக்கே கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து உங்களுக்கு இந்த பேட்டரி ஆப்ரேட்டட் கார் வந்து மதுரையில் இருக்குது, அண்ட் ஸோ முன்னாடியே வந்து நீங்கள் டிக்கெட் இது பண்ணலாம், டிக்கெட் வெண்டிங் மிஷின் கூட வந்திருக்கு, அண்ட் கிளியர் சைன் ஆஃப் போர்டுலாம் இருந்தது. ஸோ இதே நான் விருதுநகர்லாம் போனப்போ வந்து எனக்கு என்னமோ இந்த மாதிரி கிளியர் சைன் ஆஃப் போர்டு பார்த்த மாதிரி தெரில. ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த என்கொயரி சிஸ்டம் அது எல்லாமே வந்து பக்காவாக வந்து மதுரையில் இருக்கும். ஸோ அது எந்த இஷ்யூமே வந்து உங்களுக்கு இருக்காது. அண்ட் ஸ்டேஷன்லேருந்து ஐ மீன் இந்த உள்ளே வந்துட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸோ அந்த சைடு தான் வந்து உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து பெருசாக எதுவும் இல்லை, ரைட் சைடில் தான் வந்து உங்களுக்கு பேபி ஃபீடிங் ரூம், அதுக்கப்புறம் வந்து ரிட்டையரிங் ரூம், அந்த ஏசி ப்ரீபெய்ட் ரூம், அந்த அதுக்கப்புறம் ஐஆர்சிடிசியோட அந்த ப்ரீமியம் லான்ச் அக்சஸ் அது எல்லாமே வந்து ரைட் சைடில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக ஒவ்வொன்றா வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் எந்த ஒரு ஸ்டேஷனே வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஆர்சிடிசியோட ரிட்டையரிங் ரூம்ஸ். ஸோ அது வந்து லைக் டெஃபினட்டாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா வந்து உங்களுக்கு ஸோ அங்கே வந்து இப்போது ஸ்லாட் பேசிஸில் வந்து சில ஸ்டேஷன்லலாம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இப்போ ஈவன் நீங்கள் நடுராத்திரி அந்த 2 வந்தால் மேபி 12 to 8 அந்த மாதிரி வந்து செக்இன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 8 to 12 என்ன சார்ஜோ ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா இந்த ரிட்டையரிங் ரூம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிறனால வந்து முன்னாடியே வந்து புக் பண்ணிடுவாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 1 or 2 முன்னாடி வந்து நீங்கள் புக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மேபி உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதுலேயுமே வந்து நான் ஏசி ஏசி எல்லாம் இருக்குது, அண்ட் டாமிட்டரி கூட இருக்குது, லைக் சிங்கிள் பெட்டு வந்து 100 to 150. பட் டாமிட்டரி வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்டேஷனுமே வந்து இருக்காது, ஒரு சில ஸ்டேஷனில் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நார்த்லலாம் நான் பார்க்குறப்ப வந்து அலகாபாத் அங்கெல்லாம் வந்து எனக்கு என்னமோ டாமிட்டரிலாம் இல்லை ஆக்சுவலி. ஸோ அங்கே ஒரு செப்பரேட் ரூமாக மட்டும்தான் இருந்தது, ஏசி ஆர் நான் ஏசி சூஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அதர்வைஸ் இங்கே மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டும் இருக்குது, எஸ்கலேட்டர் ஆக்சஸும் வந்து இருக்குது. ஸோ எஸ்கலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் இல்லை, பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னொரு பேக் என்ட்ரி மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து எஸ்கலேட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லா பிளாட்ஃபார்முக்குமே வந்து உங்களுக்கு எஸ்கலேட்டர் ஆக்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த ஐஆர்சிடிசியோட ப்ரீமியம் லான்ச் ஆக்சஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அந்த ரிக்ளைனருக்கு, அண்ட் நார்மலாக உள்ளே வந்து ஐ திங்க் 50 rupees நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து உங்களுக்கு உங்கள் இங்கே ஹோட்டல்ஸும் இருக்கும், ஸோ நீங்கள் டைனிங்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் ரிலாக்ஸாக வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்ற பட்சத்தில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஏசி ப்ரீபெய்ட், ஸோ அது வந்து 1 hourக்கே வந்து 20 rupees தான் வித் உங்களுக்கு டாய்லெட் அண்ட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸோட வந்துருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஐ மீன் சார்ஜிங் பாயிண்ட்டு ஐ மீன் சார்ஜிங் போர்ட் அது எல்லாமே வந்து இருக்கும் அங்கே ப்ராப்பராக. இதே ஐ திங்க் நான் சென்னையில் வந்து பார்க்குறப்ப வந்து 35 rupees இருந்த மாதிரி நான் எனக்கு என்னமோ ஞாபகம், பட் ஆனால் இங்கே வந்து நமக்கு மதுரையில் வந்து 20 rupees தான் வந்து இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் லைக் நார்மலாக உங்களுக்கு ஏசி அந்த மாதிரிலாம் வந்து ஐ மீன் அந்தளவுக்கு நமக்கு தேவையில்லைனா வந்து நார்மல் இந்த மாதிரி வெயிட்டிங் ரூம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ன ஒரு இப்போ ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து வெயிட்டிங் ஹால் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன ஒன்று வேணும்னா வந்து டிக்கெட், ஒரு வேலிட் டிக்கெட் வந்து இருக்கணும், ஐ திங்க் ரிசர்வ்டு டிக்கெட் இருக்கணும் மேக்ஸிமம், ஏன்னா பிஎன்ஆர் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து மேண்டேட்டரி. ஸோ அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில, பட் இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மற்றபடி வந்து ஸ்டேஷனில் வந்து ஃபுல்லாக அந்த வாட்டர் ஆக்சஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். மதுரையை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு எங்கேயுமே வந்து தண்ணி வராமலாம் வந்து எந்த ஒரு டேப்பும் பார்க்க முடியல என்னால் ஆக்சுவலி. ஸோ எல்லா இடத்துலையும் நான் செக் பண்ணப்போ வந்து டேப் வந்து இருந்தது,
நிறைய மாதிரி நிறைய கடைகள் இருக்கும் உங்களுக்கு. இங்கே மதுரை வந்து ரொம்ப ஹாப்பினிங்கான பிளேஸ். ஸோ அதனால் வந்து நைட்டு வர ட்ரெயின் கூட வந்து இங்கே சேஃப் தான். 3 மணிக்கெலாம் வந்து சம்டைம்ஸ் அனந்தபுரியெலாம் வந்து 3, 3:30, 3 அந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ அப்போ கூட வந்து நீங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் ஒரு 2 hours வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸு வந்து இந்த ஸ்டேஷன் விட்டு வெளியே போய் ஒரு 100 meters நடந்தாலே வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. மாட்டுத்தாவணிக்கு, அழகர் கோவில், மீனாட்சி அம்மன் கோவில்லாம் வந்து ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கம். ஸோ அதனாலேயே வந்து இந்த மாதிரி ரிட்டையரிங் ஹோம் இங்கே எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கூட இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பேபிஸ் ஃபீடிங் ரூம் கூட வந்து தனியாக இருக்கு. நான் ஒரு 2-3 ஃபீடிங் ரூம் வந்து இந்த ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்தேன். ஸோ அதுவுமே வந்து ஒரு 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 நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. அண்ட் ஈவன் இங்கே அன்ரிசர்வ் டிக்கெட்டுக்கு, ஐ மீன் அன்ரிசர்வ்டு அந்த ஏறுறவங்களுக்கு கூட வந்து ப்ராப்பர் க்யூ வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஐ திங்க் பாண்டியனுக்கும் வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் பைக் எக்ஸ்பிரஸுக்கும் வந்து க்யூ வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. மற்றபடி நான் மதுரை என்னோடய ஹோம் டவுனால் வந்து நான் ரொம்ப நல்லா ரிவ்யூ சொல்கிறேன்னு நினச்சிக்கலாம். நிஜமாகவே வந்து மதுரையில் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் சில விஷயங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் க்ளீன்னஸ் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்.